பார்க்க போற டாபிக் கிளாக் சம்ஸ், அதாவது கடிகார கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாபிக் வந்து ரயில்வே, எஸ்எஸ்சி, பிசி கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் எஸ்ஏ எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கொஸ்டின்ஸ். அது லாஸ்ட் இயர் ரயில்வே கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கிளாக் சம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா எல்லா ஸ்லாட்லயுமே இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சோ இதுல நம்ம ஏ டு இசட் எல்லா சம்மே இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். இதுல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கோணம் பேஸ்டு, அதாவது ஆங்கிள் பேஸ்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருவாங்க, அந்த டைம்ல ஹார் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் என்ன ஆங்கிள் இருக்கும், மணி முழுக்கும் நிமிடம் முழுக்கும் என்ன கோணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதான் டைப் ஒன். அடுத்தது டைப் டூ, டைம் பேஸ்ட்ல இருக்கும். அதாவது சேம் ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துட்டு அந்த டைம்ல அந்த டைம் லிமிட்குள்ள எந்த டைம்ல வந்து அந்த மணி முழு நிமிடம் முழு ஒன்றுடன் ஒன்று மேற்கொண்டும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஒன்றுக்கொன்று நேர் இதெல்லாம் எந்த டைம்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா செங்கோணத்தை எப்ப அமைக்கும், இந்த மாதிரி கேட்கறதா செகண்ட் டைப்ல நம்ம பார்க்க போறோம். இந்த செகண்ட் டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ரீசெண்டா வந்து அதிகமா கேட்கறது வந்து இந்த டைப் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் என்னன்னா மிரர் இமேஜ். ஒரு டைம் கொடுத்துட்டு இது அந்த டைமோட மிரர் கிளாக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சோ இப்ப லாஸ்ட் இயர் உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த மிரர் இமேஜ் கொஸ்டின் தான் அதிகமா கேட்டாங்க. எதனாலனா இந்த டூ டைப்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி இப்ப ப்ரீவியஸே நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா உங்களுக்கு அதிகமா கேட்க போற டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ். இதுதான் இது வரைக்கும் நமக்கு அதிகமா எக்ஸாம்ல கேட்கல, அதனால இந்த டைப் வந்து இப்ப ரீசெண்டா வரப்போற எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது இந்த ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் டைப் என்னன்னா வாட்டர் இமேஜ். இது ரெண்டும் சேம் ஒரே மாதிரி டைப்ல தான். ஆல்ரெடி நம்ம நான் வெர்பல் ரீசனிங்கே படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த கிளாக்ல நம்ம அந்த இடத்துல என்னன்னா நார்மல் ஒரு இமேஜ் பேஸ்ல பாத்துருக்கோம். இந்த இடத்துல அதே ஒரு இமேஜோட கிளாக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத கால்குலேஷன் பேஸ்ல நம்ம எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றது அப்படிங்கறது பார்க்க போறோம். இந்த கிளாக்ஸ் இவ்வளவுதான், இந்த 4 டைப் தான். இதுலயே ஏ டு இசட் எல்லா டைப்புமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே கண்டிப்பா உங்களால இந்த கிளாக்ஸ் ஒன் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். அடுத்தது இந்த கடிகார கணக்குல பேசிக்ஸ் பாத்திரலாம். அதாவது என்னன்னா இந்த ஆங்கிள்ஸ் கோணம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். ஓகேங்களா? ஒரு கடிகாரம்ல எத்தனை டிகிரி இருக்கும், அதோட கோணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேசிக்ஸ் வந்து நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் இந்த ஆங்கிள் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நம்ம ஈஸியா வந்து அப்ரோச் பண்ண முடியும். இந்த ஒரு கடிகாரம்ங்கிறது என்னது, ஒரு வட்டத்தை மாதிரி தானே இருக்கு. அப்போ ஒரு வட்டத்துல மொத்தமா எவ்வளவு டிகிரி இருக்கும், எவ்வளவு வந்து கோணம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கும். அப்ப இது ஃபுல்லா சேர்ந்ததா எத்தனை டிகிரி, 360 டிகிரி. அப்ப இந்த வட்டத்தை ரெண்டா பிரிச்சோம்னா எவ்வளவு வந்து கோணம்னு சொல்லுவோம். அப்ப இது 180 டிகிரியா இருக்கும், இது 180 டிகிரியா இருக்கும். இதே நாலா பிரிச்சோம்னா எவ்வளவு டிகிரியா இருக்கும், எல்லாமே எவ்வளவு ஒவ்வொரு பார்ட்ஸ் எவ்வளவா இருக்கும், 90 90 90 90 இருக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு இதுல இருந்து இதுக்குள்ள எவ்வளவு டிகிரி தான் இருக்கு, 90 டிகிரி இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த பேசிக் தெரிஞ்சாவே போதும். அப்ப இந்த பார்ட்ல எவ்வளவு டிகிரி இருக்கும், 90 டிகிரி இருக்கும். அப்ப இதுல இருந்து இதுக்கு எவ்வளவு டிகிரி இருக்கும், 30 இருக்கும். இதுல இருந்து இதுக்கு எவ்வளவு இருக்கும், 30 இருக்கும். அப்ப இதுல இருந்து இதுக்கு 30. ஓகேவா? அப்ப 12 ல இருந்து ஒரு 1 போறோம்னா அப்ப அதுக்குள்ள எவ்வளவு டிகிரி இருக்கும், 30 டிகிரி இருக்கும். இந்த பேசிக் பாயிண்ட் தெரிஞ்சாவே போதும். அப்ப ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பர், இல்லைன்னா 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்ங்கிறது எவ்வளவு டிகிரி, 30 டிகிரி. இந்த பேசிக் பாயிண்ட் தெரிஞ்சா போதும். அதாவது டைப் ஒன் கொஸ்டினை நம்மளால ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணிட முடியும். ஓகேவா? அப்ப இந்த 5 மினிட்ஸ்ல எவ்வளவு டிகிரி இருக்கும், 30 டிகிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஒன்னுக்கான பேசிக். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைப் 2ல, டைப் 2ல ஒரு 3 டைப்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துதல், அடுத்தது செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நேர்கோட்டில் அமைதல், அடுத்தது தேர்ட் ஒன் வந்து செங்கோடத்தை அமைத்தல் அப்படிங்கிற டைப் நம்ம பார்த்துருந்தோம். இதுல இருந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்பாங்க. அது என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒரு நாளில் மணி முழு நிமிடம் உள்ளும் ஒன்றுடன் ஒன்று எத்தனை முறை மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் எத்தனை மணி நேரம் இருக்கு, 24 மணி நேரம் இருக்கு. உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், 24 முறை வந்து மேற்பொருந்தும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அது கான்செப்ட் வைஸ் 24 முறை வந்து மேற்பொருந்தாது. எத்தனை டைம் தான் மேற்பொருந்தும், ஒரு நாளைக்கு 22 டைம்ஸ் தான் என்னாகும் மேற்பொருந்தும். ஓகேவா? அப்ப 22 டைம்ஸ் தான் கரெக்ட். எப்படி 22 டைம்ஸ் அப்படிங்கிற பேசிக் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த கிளாஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு 11 மணில இருந்து இப்ப ரீசெண்டா இதே கொஸ்டின் இப்படி மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கேக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்குதான் எத்தனை டைம் அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா 11 மணில இருந்து 1 மணிக்குள்ள எத்தனை டைம் வந்து நிமிடம் முள்ளும் மணி முள்ளும் ஒன்றுடன் ஒன்று மேற்கொள்ளும் அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு டைம் ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ அதனால அந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் நம்ம எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்கலாம். ஓகேவா? அப்ப 11 மணில இருந்து 1 மணியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த டைம்ல மணி முழு நிமிடம் முழு எத்தனை முறை மேற்கொள்ளணும் அப்படிங்கறது பாத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு டைம் வந்து 11:00 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 11:00 என்ன இருக்கும்,
மணி முன் 11 பார்த்த மாதிரி இருக்கும் நிமிடம் முன் என்னது 12 பார்த்த மாதிரி இருக்கும் சோ அப்ப இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த நிமிடம் முன் அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே வருமா ரொட்டேட் ஆயிட்டே வரும்போது கரெக்ட்டா எந்த டைம்க்கு தான் ரெண்டு வந்து மேல் பொருந்தும் 12 மணிக்கு தான் மேல் பொருந்தும் அப்ப 11 ல இருந்து 12 குள்ள பாக்கும்போது எந்த டைம்ல ஒன்றுடன் ஒன்று மேல் பொருந்தும் 12 மணிக்கு அப்படி எடுத்துக்கோ இப்போ என்ன ஆகும் நிமிடம் முன் அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு வருமா சோ அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு வருது அப்படியே மணிமுல என்னாகும் ரொட்டேட் ஆகும் இப்படியே ரொட்டேட் ஆயிட்டு வரும்போது கரெக்டா எந்த டைம்க்கு வந்து ஒன்றுடன் ஒன்று மேல் பொருந்திருக்கும் 1:05 நினைப்போம் ஆனா 1:05க்கு என்ன இருக்கு கரெக்டா வந்து மேட்ச் ஆகாது ஓகேவா 1:00 அப்ப இப்போ வந்து 1:00 அப்ப ஹார்ட் ஹேண்ட் என்ன இருக்கும் 1 பார்த்த மாதிரி இருக்கும் மினிட் ஹேண்ட் எதை பார்த்த மாதிரி இருக்கும் 12 பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து 5 மினிட்ஸ் போகும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் டர்ன் ஆகும் அப்ப 11 டு 1 னா எந்த டைம்ல மட்டும்தான் அது வந்து மேல் பொருந்திருக்கும் 12 மணிக்கு மட்டும்தான் மேல் பொருந்திருக்கும் அப்ப 12 ல இருந்து 1 க்குள்ள எத்தனை முறை தான் ஒன்றுடன் ஒன்று மேல் பொருந்தும் ஒரே ஒரு டைம் தான் மேல் பொருந்தும் அப்ப மத்த டைம்ல என்னது கரெக்ட்டா ஒரு ஒரு டைம் மேல் பொருந்தும் அப்ப இந்த இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு டைம்னால அதாவது 12 மணி நேரத்துல 12 டைம் சொல்றதுக்கு எவ்வளவு சொல்லணும் 11 டைம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த டைம் பீரியடுக்குள்ள ஒரே ஒரு டைம் தான் மேல் பொருந்தும் அப்ப 12 மணி நேரத்துல 11 டைம்ஸ்னா அப்ப 24 மணி நேரத்துல எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் 22 டைம்ஸ் இருக்கும் அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன 22 டைம்ஸ் அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை முறை மேல் பொருந்தும்னு கேட்டா 22 டைம் வந்து மேல் பொருந்தும் இதே வந்து 11 மணில இருந்து 1 மணிக்குள்ள எத்தனை டைம் வந்து மேல் பொருந்தும்னு கேட்டா ஒரே ஒரு முறை தான் என்ன ஆகும் மேல் பொருந்தும் ஓகேவா இதுதான் இந்த ரெண்டு क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்து செகண்ட் ஒன் செங்கோணத்தை அமைத்தல் இப்ப அதே தான் இது சேம் क्वेश्चन தான் ஒரு நாளில் மணி முழு நிமிடமுள்ளும் எத்தனை முறை செங்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே 22 டைம்னு சொல்லிட கூடாது எத்தனை டைம்னு பாத்தீங்கன்னா 44 டைம்ஸ் என்னாகும் செங்கோணத்தை அமைக்கும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3:00 எடுத்துக்கலாம் 3:00 கரெக்ட்டா மணிமுல என்ன இருக்கும் 3-ஐ பார்த்த மாதிரி இருக்கும் நிமிடமுல என்னது 12-ஐ பார்த்த மாதிரி இருக்கும் கரெக்ட்டா இது ஒரு செங்கோணமா இருக்கா நெக்ஸ்ட் அதே பாருங்க நெக்ஸ்ட் இதே வந்து 3:30 ஓகேவா அடுத்து பாருங்க 3:00 அப்பயும் கரெக்ட்டா ஒரு செங்கோணம் வந்துச்சு 3:30க்கு என்னது ஒரு செங்கோணம் ஆக்சுவலா 3:30 இருக்காது 3:30 விட இந்த மணிமுல என்னது 30ல வரும்போது பாதியில வந்திருக்கும் அந்த நிமிடமும் இந்த இடத்துல போயிருக்கும் அப்ப 3ங்கற டைம் எடுத்துட்டோம்னாவே கரெக்ட்டா 3:00 ஒரு டைம் வந்து செங்கோணத்தை அமைக்குது அப்புறம் என்னது இத தாண்டி இந்த இடத்துல போய் ஒரு செங்கோணத்தை அமைக்குது அப்ப அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செங்கோணம் வரும் அதே 30 மினிட்ஸ்க்கு அப்புறமும் ஒரு செங்கோணம் வரும் சோ பிஃபோர் 30 மினிட்ஸ் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் இந்த மாதிரி 2-ஆ பிரிக்கணும் அப்ப பிஃபோர் 30 மினிட்ஸ்ல ஒரு டைம் செங்கோணத்தை அமைக்கும் ஆஃப்டர் 30 மினிட்ஸ்ல ஒரு டைம் செங்கோணத்தை அமைக்கும் அப்ப ஒரு டைம் சோ 1 ஹவர்க்கு எத்தனை டைம் வந்து செங்கோணத்தை அமைக்கும் 2 டைம் வந்து செங்கோணத்தை அமைக்கும் அப்ப அந்த 11ங்கறத நாம என்ன சொல்லணும் 12 மணி நேரத்துல 22 டைம்ஸ் னு சொல்லணும் அதே வந்து 1 டே அப்படினு சொன்னாங்க எவ்வளவு டைம்ஸ் 44 டைம்ஸ் இதேதான் அடுத்து நேர்கோட்டில் அமைதல் சோ ஒரு நாளில் நிமிடமுள்ள மணிமுள்ளும் எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும் அப்படினு கேட்டாங்கன்னா சோ அதாவது நேர்கோட்டுனா ஒண்ணுக்கொண்ணு எதிரா இருக்கும் ஓகேங்களா ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கும் சோ இங்க இங்க வந்து மணிமுள் இருந்தா கீழே நிமிடமுள் இந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கும் சோ நேர் எதிரா இருக்கும் நேர் எதிரா இருக்கிறது எத்தனை டைம் கேட்டா அதுக்கான ஆன்சர் என்னன்னா 44 டைம்ஸ் ஓகேவா அப்ப இதுல இருந்து ஒரு பேசிக் பாயிண்ட் தெரிஞ்சிட்டோம் ஒரு நாளில் மணிமுள் நிமிடமுள் ஒன்றுடன் ஒன்று எத்தனை முறை மேல் பொருந்தும்னு கேட்டா 22 டைம் மேல் பொருந்தும் 12 மணி நேரம்னா 11 டைம் மேல் பொருந்தும் ஒரு நாளில் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் எத்தனை முறை செங்கோணத்தை அமைக்கும் கேட்டா 44 டைம் செங்கோணத்தை அமைக்கும் இதே வந்து 12 மணி நேரத்துல எத்தனை டைம்னு கேட்டா 22 டைம் இதேதான் நேர்கோட்டில் அமைதல் ஒரு நாளில் எத்தனை முறைன்னு கேட்டா சோ 44 டைம்ஸ் வரும் 12 மணி நேரம்னா எவ்வளவு டைம்ஸ் வரும் 22 டைம்ஸ் வரும் ஓகேவா இவ்வளவுதான் பேசிக்கா தெரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட்ஸ் இனி டைரக்டா நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம் இந்த டைம் போர்ட்ல என்ன क्वेश्चन சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2:30 மணிக்கு மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடையேயான கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க 2:30 அப்ப ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படினு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அப்ப 2:30 னா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரலாம் மணிமுள் டிரா பண்ணிரலாமா அப்ப 2-ஐ பார்த்த மாதிரி வந்து மணிமுள் இருக்கும் இதே வந்து நிமிடமுள் என்னவா இருக்கும் 6-ஐ பார்த்த மாதிரி நிமிடமுள் இருக்கும் ஓகேவா அப்ப இதுக்குள்ள எவ்வளவு டிகிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா ஆல்ரெடி நம்ம பேசிக்ல பார்த்தோம் ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் அதாவது ஒரு 5 மினிட்ஸ்க்கு எவ்வளவு டிகிரி இருக்கும் 30 டிகிரி இருக்கும் அப்ப இது ஒரு 30 60 90 120 அப்ப டோட்டலா எவ்வளவு டிகிரி இருக்கும் 120 டிகிரி இருக்கும் உடனே 120 டிகிரி தான் கரெக்ட்டான ஆன்சர்னு சொல்லி மார்க் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும் ராங்கா தான் இருக்கும் எதனாலன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 2:00 அப்ப மட்டும்தான்
இந்த மணிமுள் வந்து 2 பாத்த மாதிரி இருக்கும் 230 னா இந்த மணிமுள் இந்த நிமிடமுள் அப்படியே ரொட்டேட் ஆகும் மணிமுள் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு வரும்ல அப்ப 230 அப்ப இந்த மணிமுள் எங்க இருக்கும் கரெக்ட்டா 2 பாத்த மாதிரி இருக்காது சோ 2 க்கு 3 க்கு மிடில்ல இருக்கும் ஓகேவா அப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கும் அப்ப ஆல்ரெடி பாருங்க நம்ம எதில இருந்து எது வரைக்கும் எடுத்துட்டோம் இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் வந்து ஆங்கிள் தான் 120 டிகிரியை கால்குலேட் பண்ணிருந்தோம் ஆனா நமக்கு இந்த பார்ட் வந்து வேணுமா இந்த பார்ட் வந்து நமக்கு தேவை இல்ல அப்ப இந்த பார்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் நமக்கு தேவையானது என்ன இதில இருந்து இது வரைக்கும் தான் ஆங்கிள் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அப்ப இந்த பார்ட் எக்ஸ்ட்ரா தான எடுத்துறோம் அப்ப அது எவ்வளவு டிகிரி அதை மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டா போதுமா சேனா அதிகமா எடுத்து அதனால என்ன பண்ணிரலாம் சப்ராக்ட் பண்ணிரலாம் அப்ப மைனஸ் அது எவ்வளவு டிகிரி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மினிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அத டிவைட் பை 2 பண்ணுங்க அவ்வளவு டிகிரி வந்து இந்த மணிமுள் வந்து ரொட்டேட் ஆயிருக்கும் ஓகேவா அப்ப 120 டிகிரி 30 பை 2 எவ்வளவு வரும் 15 டிகிரி அப்ப 120 ல 15 பைரிஷனா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 115 டிகிரி 15 டிகிரி எப்பவுமே மைனஸ் பண்ணனும் அப்படிங்கிறது கிடையாது சம் டைம்ஸ் என்ன ப்ளஸ் பண்றது ஒரு சிச்சுவேஷன் வரும் இப்ப அடுத்த சம்ல அத நம்ம பார்க்கலாம் இப்ப செகண்ட் क्वेश्चन போயிரலாம் 11:40 அப்ப இந்த டைம்ல மணிமுள்ளுக்கு நிமிடமுள்ளுக்கு எவ்வளவு கோணம் இருக்கும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப மணிமுள் என்னது 11 பார்த்த மாதிரி இருக்குமா நிமிடமுள் என்னது 40 தானே அப்ப எந்த நம்பரை பார்த்த மாதிரி இருக்கும் 8 பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அந்த பேசிக் ஃபார்மட் வச்சு என்ன பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் ஆங்கிளை கால்குலேட் பண்ணிரலாம் அப்ப எவ்வளவு டிகிரி இருக்கும் 30 60 90 அப்ப டோட்டலா எவ்வளவு டிகிரி இருக்கும் 90 டிகிரி இருக்கும் ஆனா இத கரெக்ட்டா நம்ம பார்த்தோம்னா இப்படி தான் இருக்குமா 90 டிகிரி தான் கரெக்ட்டான ஆன்சரா கிடையாது எதனாலன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 11 மணி அப்பதான் இந்த மணிமுள் வந்து 11 பார்த்த மாதிரி இருக்கும் 11:40 என்ன ஆயிருக்கும் அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு போயிருக்கும் ஓகேவா அதாவது 12 பக்கத்துல போயிருக்கும் ஏன்னா 11:30 னு சொல்லும்போது நடுவுல போயிருக்கும் 11:40 என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் அதை விட ரொட்டேட் ஆயிட்டு போயிருக்கும் அப்ப இந்த இடத்துக்கு போயிருக்கும் இப்ப பாருங்க ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணது இந்த டிகிரியை தான் கால்குலேட் பண்ணிருக்கோம் ஆனா இப்ப நமக்கு எதை வந்து கால்குலேட் பண்ணணும் இதுல இருந்து இது வரைக்கும் வேணும் அப்ப இந்த பார்ட்ட வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கோமா எடுக்க கிடையாது அப்ப என்ன பண்ணி இந்த இடத்துல பிளஸ் பண்ணணும் இதுதான் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரீவியஸ் சம் எடுத்துக்கலாம் இதுல பாருங்க ஆல்ரெடி இதுல இருந்து இது வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டேன் சோ ஆனா எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் தான் வேணும் அதனால என்ன பண்றேன் மைனஸ் பண்றேன் ஆனா இந்த இடத்துல பாருங்க ஆல்ரெடி நான் எடுத்து இதுல இருந்து இது வரைக்கும் தான் இப்போ இந்த பார்ட்ல இருந்து நான் கன்சிடர் பண்ணல அப்ப இப்போ என்ன பண்ணனும் நான் கன்சிடர் பண்ணனும் அதனால நான் என்ன சைன் போட்டுக்கணும் பிளஸ் சைன் போட்டுக்கணும் சோ பிளஸ் எவ்வளவு மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அப்ப 40/2 40/2 எவ்வளவு டிகிரி வரும் 20 டிகிரி வரும் அப்ப 90+20 எவ்வளவு ஆன்சர் 110 டிகிரி அப்ப 11:40 இந்த டைம்ல மணிமுள்ளுக்கு நிமிடமுள்ளுக்குள்ள கோணம் என்ன 110 டிகிரி இதுதான் கரெக்ட்டான ஆன்சர் இப்போளே தேர்ட் क्वेश्चन போயிரலாம் தேர்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா 1:20 இந்த டைம்ல மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் உள்ள கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப 1 மணினா மணிமுள் என்னது 1 பார்த்த மாதிரி இருக்கும் 20 நிமிஷம்னா மணி சோ நிமிடமுள் வந்து 4 பார்த்த மாதிரி இருக்கும் அப்ப இதுக்குள்ள எவ்வளவு டிகிரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாமா 30 60 90 அப்ப எவ்வளவு டிகிரி இருக்கும் 90 டிகிரி வந்து இருக்கும் ஓகேவா அதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க கரெக்ட்டா 1:20 அப்ப மணிமுள் 1 பார்த்த மாதிரி தான் இருக்குமா கண்டிப்பா இருக்காது ஏன்னா 1 மணி அப்பதான் கரெக்ட்டா மணிமுள் 1 பார்த்த மாதிரி இருக்கும் இப்ப மணிமுள் என்ன இருக்கும் கொஞ்சம் அப்படியே மூவ் ஆயி வந்திருக்கும் ஓகேவா அப்ப நம்ம ஆல்ரெடி எதில இருந்து எது வரைக்கும் கால்குலேட் பண்ணோம் இதில இருந்து இது வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டோம் ஆனா இப்ப நமக்கு தேவையானது என்னன்னா இந்த ஆங்கிள் தான் நமக்கு தேவை அப்ப இந்த ஆங்கிள் எக்ஸ்ட்ரா தான எடுத்துக்கோ அப்ப என்ன பண்ணிரணும் சப்ராக்ட் பண்ணிரணும் சோ மைனஸ் எவ்வளவு டிகிரி வந்து சப்ராக்ட் பண்ணனும் பாத்தீங்கன்னா சோ மினிட்ஸ் எல்லாம் 20 அப்ப 20/2 என்ன 10 டிகிரி சோ அப்ப இந்த 1:20 இந்த டைம்ல மணிமுள்ளுக்கு நிமிடமுள்ளுக்குள்ள கோணம் எத்தனை 80 டிகிரி இதுதான் கரெக்ட்டான ஆன்சர் அடுத்து 4th क्वेश्चन 420 இந்த டைம்ல மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் உள்ள கோணம் என்னன்னு கேக்குறாங்க அப்ப மணிமுள் 4:20 அப்ப மணிமுள் வந்து என்னது 4 பார்த்த மாதிரி இருக்கும் நிமிடமுள் வந்து என்னது அதுவும் 4 பார்த்த மாதிரி இருக்கும் அப்படினு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம் நம்ம கரெக்ட்டான டைமை வந்து இங்க மைனஸ் ஆர் பிளஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் ஓகேவா அப்ப இந்த இடத்துல சோ ரெண்டுமே 4 இருக்குதுனால எவ்வளவு டிகிரி தான் 0 டிகிரி தான் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 0 டிகிரி அடுத்து அதே என்னது மினிட்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா கரெக்ட்டா 4:20 க்கு 4 மணி அப்பதான் மணிமுள் என்னது 4 பார்த்த மாதிரி இருக்கும் 4:20 னா என்ன இருக்கும் கொஞ்சம் ரொட்டேட் ஆயிட்டு வந்திருக்கும் அப்ப இந்த டிகிரி எவ்வளவுன்னு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் மினிட்ஸ் பை 2 தானா அப்ப 20/2 என்ன 10 டிகிரி அப்ப 4:20 டைம்ல மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் உள்ள கோணம் என்ன 10 டிகிரி
இவ்வளவுதான் டைப் 1. சோ இந்த டைப் 1 क्वेश्चन இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாத்துக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1. இந்த டைப் 2 லே மாடல் 1 பார்க்க போறோம். இந்த மாடல் 1 என்ன டைப்னு பாத்தீங்கன்னா ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துதல். அதாவது மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துதல். இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னா கோஇன்சைட் ஈச் अदर. ஓகேவா? இந்த டைப் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா 2 o'clock, 3 o'clock, 2 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 o'clock,
அப்படியே இந்த மணிக்கூல் வந்து இப்படி வருது கரெக்ட்டா 210 ஓகேவா நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இப்படி தான் பார்க்கணும் அதுக்கு அப்புறம் அக்யூரேட்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கலாம் அப்ப நம்ம அசம்ஷன் என்ன பண்ணிக்கலாம் 210 அப்ப மணிமுழு நிமிடமுழு ஒன்றுடன் ஒன்று நேர் பொருந்தும் எடுத்துக்கலாம் சோ எடுத்துக்கலாமா கோஇன்சைட் ஈச் अदर எடுத்துக்கலாம் அப்ப இந்த டைம் 210 ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கனா 210 கரெக்ட்டா கிடையாது எதனாலன்னு பாத்தீங்கனா 2 o'clock அப்ப மட்டும் தான் மணிமுல் 2 அப்ப அந்த மாதிரி இருக்கும் 210 ஆகும்போது என்ன இருக்கும் மணிமுல் கொஞ்சம் வந்து அப்படியே மூவ் ஆகி போயிருக்கும் ஓகேவா அப்ப இதுக்கு மேல கரெக்ட்டா 210 க்கு மேல தான் இது என்ன ஆகும் இந்த 2 ல இருந்து இந்த 3 o'clock அப்ப மட்டும் தான் அது ரெண்டும் வந்து ஒன்றுடன் ஒன்று மேற்கொள்ளும் அப்ப அந்த டைம் தான் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா திங்க் பண்ணுவோம் பாத்தீங்களா பேசிக்கா அந்த டைம் வச்சுட்டு என்ன டைம் ஃபர்ஸ்ட் எழுதிடணும் ஓகேவா எழுதிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க எந்த டைம்னு சொல்லி அக்யூரேட்டான டைமை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்ப இதுக்கு அப்புறம் இந்த 2 ல இருந்து 3 o'clockல இங்க ஒரு பர்టిక్యులர் டைம்ல தான் ரெண்டு வந்து ஒன்றுடன் ஒன்று மேற்கொண்டு இருக்கும் அது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டைம் 2 ல எல்லாமே இந்த 11 டைம்ஸ் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கினா போதும் ஓகேங்களா 12 மணி நேரத்துல வந்து மணிமுழு நிமிடமுழு எத்தனை டைம் வந்து மேற்கொண்டு 11 டைம் மேற்கொண்டு அவ்வளவுதான் சோ அப்ப இந்த 210 ல இருந்து கொஞ்சம் வந்து அதை விட கொஞ்சம் சம் மினிட்ல வந்து தான் ரெண்டு ஒன்றுடன் ஒன்று வந்து மேற்கொண்டு போகுது அது எந்த டைம் தான் என்ன மினிட்ஸ் இருக்கு 10 இருக்கு அத 11 ஆல் டிவிசிபிள் பண்ணிருங்க அவ்வளவுதான் இப்ப 10 11 ஆல் டிவிசிபிள் பண்ண முடியுமா முடியாது அப்படியே தான் இருக்கும் அப்ப எந்த டைம் 2 10 10 பை 11 இந்த டைம்ல தான் 2 ல இருந்து 3 o'clockல இந்த டைம்ல தான் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் ஒன்றுடன் ஒன்று மேற்கொண்டு இருக்கும் அவ்வளவுதான் புரிஞ்சதா இவ்வளவுதான் இதுக்கான சர்க்கெட் இது புரியுதுக்காக உங்களுக்கு இவ்வளவு டீடைலா சொன்னேன் இதை அடுத்த சம்பந்தம் இந்த மாதிரி நம்ம டயக்ராம்ல டிரா பண்ண போறது இல்ல இல்ல பார்த்த உடனே என்ன ஆன்சர் தான் சொல்ல போறோம் சோ அப்ப இங்க பாத்துக்கோங்க 7 ல இருந்து 8 மணிக்குள்ள எந்த டைம்ல நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் ஒன்றுடன் ஒன்று மேற்கொள்ளும் கேக்குறாங்க சோ அப்ப இந்த டைம்ல சோ இந்த மாதிரி क्वेश्चन எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா இங்க என்ன அப்ளை பண்ணுமோ அதேதான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இத நம்ம நார்மலா பார்த்தோம்ல இதே எப்படி அப்படியே இந்த டயகிராம் டிரா பண்ணாம பண்றது அப்படினு சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னது 2 o'clock தான அப்ப அந்த 2ங்கற ஹவர்ஸ் எழுதிங்க அப்ப 2 o'clock அப்ப 2ங்கறது எவ்வளவு மினிட்ஸா இருக்கும் 10 மினிட்ஸா தான் இருக்கும் அதே தான் இந்த இடத்துல நம்ம எழுத போறோம் அப்ப 7 o'clock 7 அப்படியே எழுதிங்க 7 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா எவ்வளவு மினிட்ஸ் 35 மினிட்ஸ் அப்ப 7:35 க்கு அப்புறம் தான் அது வந்து ஒன்றுடன் ஒன்று மேற்கொள்ளும் அது எந்த டைமும் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிரணும் 35/11 ஆல் டிவிசிபிள் பண்ணிருங்க டிவிசிபிள் பண்ணினா சோ 11 வந்து எவ்வளவு டைம் சொல்லு 3 டைம்ஸ் 33 அப்ப பேலன்ஸ் 2 அப்ப 3 2/11 அப்ப 3ங்கிறது நம்பர் தானே சோ இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான் இருக்கு அப்ப இந்த நம்பரை இது கூட ஆட் பண்ணிடலாமா அப்ப என்ன ஆயிடும் 7:38 2/11 இந்த டைம்ல தான் 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள 7:38 2/11 இந்த டைம்ல தான் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் ஒன்றுடன் ஒன்று மேற்கொண்டு இருக்கும் இப்ப அடுத்த சம் போயிடலாம் 19 9ல சோ 9 o'clock வந்து 10 o'clockல எந்த டைம்ல மேற்கொண்டு இருக்கும் கேக்குறாங்க அப்ப 9ன்றது 9 hours 9 அப்படி மினிட்ஸ்ல பார்த்தோம்னா எவ்வளவு மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அடுத்து என்ன பண்ணனும் 45 11 ஆல் டிவிசிபிள் பண்ணனும் 45 11 ஆல் டிவிசிபிள் பண்ணினா 4 டைம்ஸ் 44 ரிமைனிங் என்ன வரும் அப்ப 1/11 அப்ப இந்த நம்பரை இது கூட ஆட் பண்ணிடலாமா அப்ப 4 ஆட் பண்ணா 49 ஆயிடும் இப்ப எந்த டைம்ல ஒன்றுடன் ஒன்று மேற்கொண்டு இருக்கும் 9:49 1/11 இதா இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் புரிஞ்சதா ஃபர்ஸ்ட் சம்மதும் புரியிறதுக்காக டீடைலா சொன்னேன் அடுத்ததுல இந்த டைம் வச்சு நீங்க ஈஸியா சொல்லிரலாம் புரிஞ்சதா அந்த இப்ப 9 to 10 னா அப்ப ஸ்டார்டிங் டைம் எடுத்துக்கங்க அது அப்படியே ஹவரா எழுதிக்கங்க அது அப்படியே மினிட்ஸா எழுதிக்கங்க வர மினிட்ஸ் டிவைடட் பை 11 போட்டுருங்க 11 போட்டுட்டு ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கிடைக்கும் அது அப்படியே இங்க வந்து ஆட் பண்ணிருங்க இங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கிடைக்காதனால அப்படியே ஆட் பண்ணிட்டேன் இதே 2 10 பை 11 னா இது என்ன ஆயிருக்கும் 2 12
பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒரு பர்டிகுலர் டைம்ல எந்த டைம்ல ஒரே நேர் கோட்டில் எதிரெதிர் திசையில் அமையும் அப்படிங்கறதா இந்த டைப் 2. ஓகேவா? அதாவது ஸ்ட்ரைட் லைன் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சீ, இதா வந்து நம்ம டைப் 2ல மாடல் 2ங்கற டைப்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இதுல ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. 7 ல இருந்து 8 மணிக்குள்ள எந்த டைம்ல பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர் கோட்டில் எதிரெதிர் திசையில் அமையும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஒரு டயகிராம்ல 7:00 டைம் நான் டிரா பண்ணிருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க? 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள எந்த டைம்ல பெரிய முள்ளு சிறிய முள்ளோ நேர் அதாவது நேர் கோட்டில் அமையும் அப்படினு கேக்குறாங்க. இப்ப கரெக்ட்டா நான் 7:00 டிரா பண்ணிருக்கேன். அப்படியே என்ன ஆகும்? இந்த லிமிட் முள்ள அப்படியே ரொட்டேட் ஆகி போச்சுனா கரெக்ட்டா எந்த டைம்ல வந்து நேர் கோட்டில் அமையும்? 7:05 க்கு வந்து என்ன ஆகும்? நேர் கோட்டில் அமையும். இதா நம்ம பேசிக்கா வந்து நம்ம வந்து பாக்க வேண்டிய பாயிண்ட். ஓகேவா? ஒண்ணு 7:05 தான் கரெக்ட்டான டைமா? கிடையாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஏ கரெக்ட்டா 7:00 அப்பதான் மணிமுள் என்ன ஆகும்? 7:10 மணி ஸ்ட்ரைட்டா இருக்கும். 7:05 ஆகும்போது இது கொஞ்சம் என்ன ஆயிருக்கும்? அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் ஆயிருக்கும். அப்ப மணிமுள் இந்த ரொட்டேட் ஆகி 7:05 தாண்டி இந்த 7:05 வந்து 7:10 குள்ள கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்? ரெண்டுமே நேர் கோட்டில் வந்து அமையும். சோ அது வந்து ரெண்டுமே நேர் கோட்டில் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேவா? அப்ப அது எந்த டைம்னு பாக்குறதுக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? ஒரு 11 டைம்ஸ் ஒரு சார்க்கெட் வச்சிருக்கோமா, அந்த மெத்தட் அப்ளை பண்ணா போதும். அப்ப 7:05 க்கு மேலதான் செய்யாத போது நேர் கோட்டில் அமைய போகுது. அது எப்படின்னு வெரிஃபை பண்றதுக்காக இந்த மினிட்ஸ் என்ன பண்ணிடணும்? 11 டிவிசிபிள் பண்ணிடணும். அப்ப 5/11 டிவிசிபிள் பண்ண என்ன வரும்? 5/11 தான் வரும். அப்ப எந்த டைம்ல வந்து 7 to 8 o'clock எந்த டைம்ல நேர் கோட்டில் அமைஞ்சிருக்கும்? 7 hours 5 by 11 minutes இந்த டைம்ல தான் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர் கோட்டில் அமைஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் புரியிருக்கா? எந்த டைம்ல வந்து எதிரெதிர் திசையில் அமையும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப டைம் என்னது? 4 o'clock தானே. அப்ப 4 அப்படி எழுதிடலாம். அப்ப 4 க்கு நேரா இருக்கிற சோ மினிட்ஸ் என்னன்னு பாருங்க. சோ 4 க்கு நேரா என்ன வரும்? சோ 10 தானே. ஓகேவா? அப்ப 10 க்கு மினிட்ஸ்ல இருந்தா எவ்வளவு மினிட்ஸ்? 50 மினிட்ஸ். அப்ப 450 தாண்டி தான் ஒரு டைம்ல வந்து ரெண்டு என்ன ஆகும்? பெரிய முழு சிறிய முழு நேர் கோட்டில் வந்து அமையும். அப்ப எந்த டைம்னு பாத்தீங்கன்னா 50/11. ஓகேவா? சோ 50/11 டிவிஷன் பண்ணா 4 6/11. ஓகேவா? அப்ப இந்த 4 நம்பர் தான இது கூட ஆட் பண்ணிடலாமா? அப்ப 4 54 6/11 இந்த டைம்ல தான் 4 to 5 o'clockல பெரிய முழு சிறிய முழு எதிரெதிர் திசையில நேர் கோட்டில் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன். தேர்ட் க்வெஸ்சன் என்ன சொல்லிருக்காங்க? 3 to 4 o'clock இந்த டைம்ல எப்ப வந்து பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இது இதுக்கான ஆன்சர். இப்ப தேர்ட் ஒன் போயிடலாம். தேர்ட் ஒன் சோ அடுத்தது தேர்ட் சம் 3 to 4 தானே கேட்டிருக்காங்க. அப்ப 3 சோ 3 o'clock சோ 3ங்கறத எழுதிடலாம். நெக்ஸ்ட் 3 க்கு ஆப்போசிட் அப்படியே பாக்குறோம். 3 க்கு ஆப்போசிட் என்னது? 9. அப்ப 9 மினிட்ஸ்ல சொன்னா எவ்வளவு மினிட்ஸ்? 45 மினிட்ஸ். அப்ப 45 அடுத்து என்ன பண்ணிரணும்? டிவிசிபிள் பை 11 பண்ணிரணுமா? அப்ப 45 டிவிசிபிள் பை 11 பண்ணினா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ். ரிமைனிங் 1 வரும். அப்ப 4 by 4 1/11. அப்ப இந்த 4 ஐ ஆட் பண்ணிரலாமா? அப்ப 3 49 1/11 இந்த டைம்ல தான் 3 to 4 o'clockல பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர் கோட்டில் இருக்கும். ஓகேவா? இவ்வளவு தான் இந்த டைப் 2ல மாடல் 2 क्वेश्चंस. அடுத்து மாடல் 3 क्वेश्चंस இப்ப நம்ம பார்க்கலாம். 3 இந்த மாடல் 3 என்ன டைப்னா இந்த ஒரு பர்టిక్యులர் டைம் கொடுத்துட்டு அதுல செங்கோணத்தை ஏற்படுத்துதல். அத இந்த மாடல் 3ல நம்ம பார்க்க போறோம். அதாவது ரைட் ஆங்கிள் வந்து எந்த டைம்ல ஃப்ரேம் ஆயிருக்கும் அப்படினு சொல்லி பார்க்கறதா இந்த மாடல் 3. ஓகேவா? இப்போ ஒரு क्वेश्चन இதல பார்த்தறலாம். 4 to 5 ஓகேங்களா? 4 to 5 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் பெரிய மற்றும் சிறிய முள்களுக்கு இடையே செங்கோணத்தை ஏற்படுத்தும் அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 4 to 5 o'clock ரைட் ஆங்கிள் வந்து எந்த டைம்ல ஃப்ரேம் ஆயிருக்கும் அப்படினு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஒரு பேசிக்கா ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட் ஆங்கிள்னாவே அதுக்கு எவ்வளவு டிகிரி இருக்கணும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3 o'clock எடுத்துக்கலாம். சோ அப்ப மணிமுள் என்னது? 3 பார்த்த மாதிரி இருக்கும். அதே வந்து நிமிடமுள் என்னது? 12 பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான ஃப்ரேம் ஆகுது. ஓகேவா? கரெக்ட்டா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா 90 டிகிரி வந்து ஃப்ரேம் ஆகுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் உங்களுக்கு எவ்வளவு வந்து கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ 3 o'clock வந்து ஃப்ரேம் ஆச்சு. அப்ப எகைன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த 3 o'clock அப்படியே ஃப்ரேம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் எங்க ஃப்ரேம் ஆயிருக்கும்?
ஏன்னா நம்ம A to Z எல்லா டைப்புமே இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணியாச்சு, ஓகேவா?